நான் வரும்போது அண்ணன் கிட்ட என்ன பேசிட்டு இருந்தீங்க? கூட வேலை பாக்குறவங்க கிட்ட நீங்க என்ன வேணாலும் பேசலாம், அதெல்லாம் நான் கேட்க கூடாது. ஆனா ரொம்ப அர்ஜென்ட், இல்லனா கேட்டிருக்க மாட்டேன்னு ஏதோ சொன்னீங்கல்ல. சென்னையில நம்ம தங்கறதுக்கு தம்பிங்க எல்லாம் பணம் ஏற்பாடு பண்ணி கொடுத்தாங்கல்ல, அதை நம்ம திருப்பி கொடுக்க வேண்டாமா? அதுக்குதான் 20,000 ரூபாய் அரேஞ்ச் பண்ண முடியுமான்னு கேட்டுக்கிட்டு இருந்தேன். இல்ல, அவனுங்க எங்க இருந்து காசு வாங்கினானுங்க, யார்கிட்ட இருந்து வாங்கினானுங்க, எப்படி ரெடி பண்ணானுங்கன்னு எனக்கும் தெரியல, கேட்டாலும் சொல்ல மாட்டேங்கிறானுங்க. அவனுங்க கையில கண்டிப்பா காசு இருந்திருக்காது, கடன் தான் எங்கேயாவது வாங்கியிருப்பானுங்க. தம்பிங்க கையில காசு இல்லனா புரிஞ்சுக்க முடியுது, உங்க கையில ஏமாமா காசு இல்ல? இல்ல, செந்தில் தம்பி நம்ம கடையில வேலை பாக்குறாங்க, அவருக்குன்னு தனியா மாமா காசு கொடுக்கறது இல்ல. கதிர் தம்பி பார்ட் டைமா ஏதோ வேலை பாக்குறாங்க, அவரும் பெருசா எதுவும் சம்பாதிக்கிறது இல்ல. ஆனா நீங்க நல்ல வேலையில தானே இருக்கீங்க, உங்க கையில எப்படி காசு இல்லாம போகும்? நான் தான் சம்பளம் பண்ண எல்லாத்தையுமே அப்பா கிட்ட கொடுத்துருவேனே. அப்பா தான் பெட்ரோல் செலவுக்கு டீ செலவுக்குன்னு எனக்கு காசு கொடுப்பாரு. ஏன் மாமா, ஒரு 1,000 2,000 கூட தனி எடுத்து வச்சுக்க மாட்டீங்களா? 1,000 2,000 எதுக்குமா? இல்ல, அதான் தேவைப்படுற காசு எல்லாம் அப்பாவே கொடுத்துறாரு. உங்க பேர்ல பேங்க் சேவிங்ஸ் கூட எதுவும் இல்லையா மாமா? சேவிங்ஸ் எல்லாம் இருக்கு, ஆனா அதையும் அப்பா தான் பாத்துக்கிறாரு. காலையில இருந்து தெரிஞ்சவங்க எல்லார்கிட்டயுமே கேட்டு பாத்துட்டேன், எல்லாருமே கையை விரிச்சிட்டாங்க. இவனாவது பணத்தை அரேஞ்ச் பண்ணி கொடுத்தா நல்லா இருக்கும், தம்பிகளுக்கு திருப்பி கொடுத்துடலாம். தம்பிங்க கிட்ட பணத்தை வாங்கி அண்ணன் அனிமுன் கொண்டாடுறதெல்லாம் எம்பிட்டு பெரிய தப்பு. நீங்க எதுக்கு மாமா யார் யார்கிட்டயோ கேட்கணும், என்கிட்ட கேட்டிருக்கலாம்ல. நீ என்ன பண்ணிருப்ப? நான் ஏதாவது பண்ணிருப்பேன்? ஏன், என் நகையில உன அடமான வச்சாவது பணத்தை கொடுத்துருப்ப? எது, அந்த கவரிங் நகை அடமான வச்சு நீ பணத்தை கொடுப்ப? என்னதான் பிரச்சனையோ மாமா, எப்படியாவது பணம் கிடைச்சிரும், தம்பிங்களுக்கு எல்லாம் கொடுத்துடலாம். நீங்க இப்படி கவலைப்பட்டு நிக்காதீங்க, நீங்க வாங்க, சாப்பாடு எல்லாம் ஆறிட போகுது, சாப்பிடலாம், வாங்க. அட, வாங்க மாமா, வாங்க வாங்க, உட்காருங்க, சாப்பிடலாம்.